முகமூடி போட்டுக்கிட்டு போறீங்களாங்க, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அதிமுகவும் பாமகவும் போன்றவைகள் வாக்களிக்காமல் விட்டிருந்தால் நிறைவேற்றப்பட்டிருக்குமா? இந்தியா முழுவதும் இவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்குமா? டெல்லி மாணவர்கள் இப்படி தினசரி தாக்கப்படுவார்களா? நீட் தேர்வு என்ன ஒழுக்கமானதா, சிறப்பாக நடந்ததா, ஊழல் இல்லாமல் நடந்ததா, கார்பரேட்டுகளுடைய கொள்ளை இல்லாமல் நடந்ததா? 50 மேற்பட்டவர்கள் ஆள் மாறாட்டம் என்றால் ஆளை பிடித்து கொடுப்பதற்கு கூட கார்பரேட்காரன் தயாராக இருக்கிறார். திராவிட இயக்கம் என்ன செய்ததுன்னு கேட்குறான். திராவிடர் இயக்கம் செய்ததுனால்தான் முத்த முனிய குப்பை சுப்பை எல்லாம் எம்பிபிஎஸ் எம்எஸ் சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படிம்பாரு. எல்லாரும் அலண்டு போய் என்னடா அப்படின்னு பார்ப்பேன். அம்பானிகள் கொடுத்திருக்கிறார்கள், அடானிகள் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் கார்பரேட் ஆதிக்கம், இன்னொரு பக்கம் பார்ப்பனர் ஆதிக்கம். அட பிரகஸ்பதிகளே, உங்கள் மனு தர்மப்படி பிராமண தொழில் நடத்தலாமா? பிச்சை எடுக்க வேண்டியதானே வேலை. மனு தர்மத்தில் ஹிந்துங்கிற வார்த்தை உண்டா? அதே மாதிரி உங்களுடைய வேதங்களில் எங்கேயாவது ஹிந்துங்கிற வார்த்தை இருக்கா? மனுஸ்மிருதியில் உண்டா? கீதையில் இருக்கா? தயவுசெய்து சொல்லுங்க. அவர் நல்ல பேர் வச்சிருக்கார், கைலாயம். அவர் சிவலீலைகள் பண்ணிட்டு இருக்கார். இப்போ ரொம்ப மிக முக்கியமா நம்ம போலீஸ் சிவலீலைகள் தேடிக்கொண்டிருக்கிறது அதுதான். இந்த பூரா கிருஷ்ணலீலா முடிஞ்சது, இப்போ சிவலீலா நடந்துட்டு இருக்கு. அதுதான் ரொம்ப மிக முக்கியம். மந்திரவாதி போல் தோன்றி தோன்றி மறையும் நித்யானந்தா, பிடிக்க திணறும் போலீஸ். இது திறல பாவம் அப்பாவி ஜெயன் மாணவன் தான் கிடைச்சானா? மனித குலம் தழைக்க வேண்டுமானால் மதவரி நீங்கி மனித நேயம் தழைக்க வேண்டும், சாதி வரி ஒழிந்து சமத்துவம் தழைக்க வேண்டும், தீண்டாமை அழிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் நெருங்கக்கூடிய சகோதரத்தை வளர வேண்டும் என்று. சிறப்பாக வெகு குறுகிய காலத்தில் அறிவித்தாலும் ஒரு பெரிய மாநாடு போல நடக்கக்கூடிய இந்த சிறப்பான விடுதலை சந்தா வழங்கு விழா, அதே போல் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற வெற்றி உறுப்பினராக மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களிலே பேச்சாளர்களிலே ஒருவராக திகழக்கூடிய அருமை தோழர் சுப்பராயன் அவர்களுடைய வெற்றியை பாராட்டி, திருப்பூர் மக்களுக்கும் நன்றி சொல்லக்கூடிய வகையிலே, வாக்காளர் பெருமக்களுக்கும் திராவிடர் கழகத்தின் சார்பிலே நன்றி சொல்லக்கூடிய வகையிலும், அதற்கெல்லாம் உறுதுணையாக நின்று முன்னாலே நின்று எவ்வளவு பெரிய வன்முறைகள் வெடித்து எங்கள் குரல் ஒலி கேட்கக்கூடாத நேரத்தில் இரட்டை குடல் எப்போதும் வெடிப்பதற்கு தயாராக இருக்கும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளராக, மாவட்ட செயலாளராக, மேனாள் மேயராக இருக்கக்கூடிய அருமை தோழர் செல்வராஜ் அவர்களே, தலைமை வைக்கக்கூடிய யாழ் ஆறுசாமி அவர்களே, வரவேற்புரையாற்றிய மாவட்ட தலைவர் ஆறுமுகம் அவர்களே, கழகத்தினுடைய துணைத் தலைவர் கவிஞர் கலிபொங்குன்றன் அவர்களே, அதேபோல் பொதுச் செயலாளர் அன்புராஜ் அவர்களே, பொதுச் செயலாளர்கள் ஜெயக்குமார் அவர்களே, மாநில அமைப்பு செயலாளர் குணசேகரன் அவர்களே, அமைப்பு செயலாளர் சண்முகம் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தோழர் ரவி அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் முத்துக்கண்ணன் அவர்களே, பெரியார் இயக்கங்களின் கூட்டணி அமைப்பு பொறுப்பாளர் இல அங்கக்குமார் அவர்களே, பெரியார் இயக்கங்களுடைய கூட்டமைப்பு பொறுப்பாளர் துரைசாமி அவர்களே, அமைப்பு செயலாளர் தோழர் ஊம ஜெயராமன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் இன்பக்கனி அவர்களே, அமைப்பு செயலாளர் செல்வம் அவர்களே, மற்றும் அமைப்பு செயலாளர் பழனி பன்னீர்செல்வம் அவர்களே, மற்றும் இயக்கத்தினுடைய பல்வேறு பொறுப்பாளர்களே, மாநில வழக்கறிஞர் செயலாளர் பாண்டியன் அவர்களே, மருத்துவக் கழகத்தின் தலைவர் டாக்டர் கௌதமன் அவர்களே, கோவை மண்டல தலைவர் கருணாகரன் அவர்களே, கோவை மண்டல செயலாளர் சந்திரசேகரன் அவர்களே, மேட்டுப்பாளையம் மாவட்ட தலைவர் வேலுச்சாமி அவர்களே, நீலமலை மாவட்ட தலைவர் வேணுகோபால் அவர்களே, கோவை மாவட்ட தலைவர் தோழர் சிற்றரசு அவர்களே, தாராபுரம் மாவட்ட தலைவர் தோழர் கிருஷ்ணன் அவர்களே, நீலமலை மாவட்ட செயலாளர் தோழர் நாகேந்திரன் அவர்களே, தாராபுரம் மாவட்ட செயலாளர் தோழர் கா சண்முகம் அவர்களே, மேட்டுப்பாளையம் மாவட்ட செயலாளர் அரங்க வெள்ளியங்கிரி அவர்களே, திருப்பூர் மாநகர செயலாளர் தோழர் பாமா கருணாகரன் அவர்களே,
அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அருமை தோழர் நாகராஜன் அவர்களே நன்றி உரை வழங்க உள்ள அருமை இலா பாலகிருஷ்ணன் மாநகர தலைவர் அவர்களே, திருப்பூர் பகுத்தறிவாளர் கழக பொறுப்பாளர் துரைசாமி அவர்களே, மாநில மகளிர் அணியினுடைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வி அவர்களே, மாநில இளைஞர்களுடைய செயலாளர் இளந்தரையன் அவர்களே, நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வம் அவர்களே, சிறப்பான முற்போக்கு வழக்கறிஞர் அருமை தோழர் சிந்தனையாளர் வழக்கறிஞர் மோகன் அவர்களே, இங்கே வெள்ளம்போல் திரண்டி இருக்கக்கூடிய அருமை பெரியோர்களே, நண்பர்களே, நண்பர்கள் சொன்னதை போல 9 மணிக்கு இந்த கூட்டம் முடிவடைய வேண்டும் என்ற நிலையில் நாம் எப்போதும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் என்ற முறையில் அது 9 மணிக்கு முடிப்போம் என்பதை சொல்லி, இடையிலே இங்கே விடுதலை வழங்கு சந்தா வழங்கு விழா என்ற பெயராலே அருமை தோழர்கள் தேனீக்களைப் போல சுறுசுறுப்பாக பறந்து பறந்து, தேனீக்கள் எப்படி பூக்களிலே இருந்து தேன்களை சோகரிகிறதோ அதுபோல சந்தாக்களை திரட்டி விடுதலை ஏட்டினுடைய வளர்ச்சிக்காக அல்ல, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, திராவிடத்தின் வளர்ச்சிக்காக முற்போக்கு கொள்கைகளும் சிறந்த சுயமரியாதை உணர்வும் தமிழின உணர்வும் இந்த நாட்டில் நிலைத்தால்தான் தன்மானத்தோடும் இனமானத்தோடும் இந்த மக்கள் வாழ முடியும் என்பதற்காக அருமையானதொரு நல்ல ஏற்பாட்டை செய்து ஏராளமான சந்தாக்களை தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அரும்பெரும் உழைப்புக்கு அந்த தோழர்களுக்கு என்னுடைய தலைதாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை என்பது தொடர்ந்து நம்முடைய அறிவு விடுதலைக்காக பாடுபடக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அது காகிதம் அல்ல, ஒரு ஆயுதம். அதுதான் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த ஆயுதம் எப்போதும் தருந்து, ஐயா அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார், இது ஒரு ஆயுத கிடங்கு என்று சொன்னார். உடனே இவங்களை பார்த்து ஆராய வேண்டாம், உடனே இவர்கள் ஏதோ செய்கிறார் என்று. தங்களுடைய ஆயுதமெல்லாம் முனை முழுங்கக்கூடிய ஆயுதம் கிடையாது, அறிவாயுதம், தந்தை பெரியார் தந்த அறிவாயுதம். எனவே தான் இது கூர்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த அறிவாயுதத்தை, இந்த அறிவாயுதங்களை வைத்துத்தான் நாங்கள் மூடநம்பிக்கை எதிர்த்து, சாதியை எதிர்த்து, பெண்ணடிமை எதிர்த்து, மற்றவர்களை எதிர்த்தெல்லாம் மத வெறியை எதிர்த்து, மனிதநேயத்தை காப்பாற்றுவதற்காக, சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய களத்தில் இந்த ஆயுதங்கள் கூர்மைப்படுத்தப்பட்டே இருக்க வேண்டும். அதற்கு சந்தாக்கள், இரத்த ஓட்டத்தை போல சந்தாக்கள் தேவை. இங்கே நம்முடைய பொதுச்செயலாளர்கள் சொன்னதைப் போல இந்த இயக்கம், இயக்கம் மட்டுமல்ல எந்த இயக்கமும் கொள்கையேடு நடத்துவது என்பது நம்முடைய நாட்டில் அவ்வளவு எளிதானது அல்ல. ஜனசக்தி நாளேடாக இருக்க முடியவில்லை, அவர்களாலே தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு சங்கடங்கள், அது எங்களுக்கு தெரியும். அது வெள்ளையானை என்று நான் தெளிவாக நண்பர்களிடத்திலே சொல்வது, எப்படியோ தீக்கதிர் தாக்கு பிடித்து கொண்டிருக்கிறது, முரசொலி தாக்கி கொண்டிருக்கிறது. இதில் எல்லாம் பார்த்தீர்களே தான், சினிமா விமர்சனங்கள், சோதிடங்கள், ராசி பலன்கள் வருவதில்லை. ராசி பலன் போட்டால் எங்களுக்கு காசி பலன் உண்டு, ஆனால் அதற்காக நாங்கள் கொள்கையை மாற்றிக்கொண்டு எங்களை விற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் விடுதலை ஒரு நாளை படிக்க வேண்டும் என்று சொன்னால் இதனுடைய சிறப்பு என்ன, இன்றைக்கு விடுதலை உலகம் முழுவதும் மின் பேப்பராக போகக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறது. பெரியாரியல் கூட்டமைப்பை சார்ந்த ஒரு தோழர் பாராட்டி விட்டு இங்கே சொன்னார், ஊக்கப்படுத்தி விட்டு சொன்னார், ஆசிரியருக்கு ஒரு வேண்டுகோள் என்றார். நான் கூட என்ன சொல்ல போகிறாரா என்று அவரோடு எதிர்பார்த்தேன். அவர் சொன்னார், விரைவில் கோவை பதிப்பை தொடங்குங்கள் என்று சொன்னார்கள். நிச்சயம் ஓராண்டுக்குள் கோவையில் விடுதலை 3வது பதிப்பாக வரும் என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஆர்வமுள்ள தோழர்கள் இருக்கிற போது, நீங்கள் தாகத்தோடு இருக்கும்போது தண்ணீர் பந்தல் வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. எனவே அறிவு தாகத்தோடு நீங்கள் இருக்கிற போது, கொள்கை தாகத்தோடு நீங்கள் இருக்கிற போது, நிச்சயமாக அதற்கு மிகப்பெரிய அளவுக்கு இளைஞர்களுக்கு ஆயுதங்களை, அறிவாயுதங்களை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இன்றைக்கு என்ன சூழ்நிலை, மிகப்பெரிய அளவு பார்ப்பனியம் என்று அழகாக சொன்னார். இங்கே ரொம்ப அருமையான, என்னுடைய பேச்சே தேவையில்லை, அருமை தோழர் சுப்பராயன் அவர்களுடைய, நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பேச்சோடு கூட இந்த கூட்டம் முடிந்திருந்தால் கூட எனக்கு மகிழ்ச்சி. காரணம், அவ்வளோ அற்புதமாக சொன்னார். வரலாற்று ரீதியாக இந்த திருப்பூர் கூட்டம் பதிவாகக்கூடிய ஒரு பிரகடனத்தை சொன்னார்.
கம்யூனிஸ்டுகள் மீது என்ன இவர்கள் தவறாக அங்கே இருக்கிறார் என்றெல்லாம் ஒரு குறைபாடுகள் இருந்தது. அதை அவர்கள் தெளிவாக சொன்னார், இல்லை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், கொஞ்சம் காலதாமதமாக ஆனாலும் அதை பரவாயில்லை என்று மிக தெளிவாக வெளிப்படையாக சொன்னார். இதுதான் பகுத்தறிவினுடைய பயன். ஒரு பகுத்தறிவாதியாக இருக்கிறவர்களுக்கு பிடிவாதம் என்பதோ தான் முடித்த முயலுக்கு மூன்றே கால் என்றோ நினைத்ததில்லை. எங்களுடைய அறிவு வளர்ச்சி அடைகிறது. தந்தை பெரியார் சொன்னார், மிகப்பெரிய இன்றைக்கு என்னை புரட்சியாளன் என்று சொல்லுகிறீர்கள், 150 ஆண்டுகளுக்கு முன் பின்னாலே வந்தால் ராமசாமி என்று ஒரு பிற்போக்குவாதி இருந்தார் என்று சொன்னால் நான் வியப்படைய மாட்டேன், கோபப்பட மாட்டேன். அறிவு வளர்ந்திருக்கிறது, மக்கள் வளர்ந்திருக்கிறார்கள், இன்னும் வேகமான புரட்சி சிந்தனை வந்திருக்கிறது நினைப்பேன் என்று சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த காலகட்டத்திலே இன்று என்ன சூழ்நிலை, தயவுசெய்து எண்ணி பாருங்கள், எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு சூழலில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கே நாங்கள் சொன்னோம், சொன்னதை செய்வது, செய்வதையே சொல்லுவது, இதுதான் திராவிட இயக்கம், இதுதான் முற்போக்கு கம்யூனிஸ்ட் இயக்கம், இதுதான் எங்களுடைய கூட்டணி. அதை தெளிவாக காட்டுவதற்கு தான் இந்த கூட்டம். எனக்கு தெரியும், பாராட்டை கம்யூனிஸ்டுகளும் ஏற்க மாட்டார்கள், ஈரோட்டுக்கு போனவர்களும் பாராட்டை எதிர்பார்க்க மாட்டார்கள், அது தெளிவாக தெரியும். இது யாருக்காக என்று சொன்னால், இந்த பாராட்டு உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களை தேர்ந்தெடுத்தார்களே வாக்காளர்கள் பல சூழ்நிலைகளில், ஆட்சி பலம், அதிகாரம், பணம், எத்தனையோ மயக்க மருந்துகள் இதெல்லாம் இருந்தது. ஆனால் என்ன நடந்தது, தாண்டி நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். அன்றைக்கு சொன்னோம், எங்களுடைய கணிப்பு என்றைக்குமே தவறாக போனதில்லை. அன்றைக்கு வன்முறை, காலித்தனம், இது அத்தனையும் செய்து பார்த்தார்கள், அது எங்களுக்கு சாதாரணம். என்னுடைய வாழ்க்கையில் திருப்பூரில் அவர்கள் சிறைய முயற்சி இருக்கிறத நம்முடைய மேயர் அவர்களுடைய காரிலே வந்தபோது இறங்கி அவர்கள் தாக்கியது, மற்றது, இது அத்தனையும் நடந்த நிகழ்ச்சி இருக்கிறதே ஒரு 10 மாதங்களுக்கு முன்னால், சாதாரணம், 4வது முறை, அவ்வளோதான் தவிர. மனிதன் சாக போகிறான், அவன் பயனுள்ள சாவை அனுபவிக்க வேண்டும். அவன் நோயினால் சாகக்கூடாது, பெரியார் சொல்கிற மாதிரி விபத்தினால் சாகக்கூடாது. கொள்கைக்காக ஒருவன் செத்தால் அவன் செத்தவனாக கருதுவதில்லை, அதனுடைய விளைவு பல பேரை உருவாக்கும், அதுதான் உடைய அடிப்படை. ஆகவே அதை பற்றி கவலை. ஆனால் ஒன்றை சொன்னோம், அதிலே தான் நாங்கள் 3 பேர் இன்றைக்கு இருக்கிறோம். அன்றைக்கு அவர் வாக்கு சேகரித்து கொண்டிருந்தார், தோழர் சுப்பராயன் இல்லை இங்கே, ஆனால் நம்முடைய மேயர் அவர்கள் இங்கே இருந்தார், அன்றைக்கு சொன்னார் தெளிவாகவே. நான் சொன்னேன், தோழர் சுப்பராயன் வெற்றி பெறுவது உறுதி, அவருக்கு வெற்றி விழாவை பாராட்டு விழாவாக நாங்கள் இதே திருப்பூரில் நடத்துவோம், தெளிவாக சொன்னோம். அதுவும் நாங்கள் தெளிவாக நடத்தி காட்டணும்னு. ஆகவே நாங்கள் எதை சொன்னோமோ அதை செய்து காட்டுறோங்கிறதுக்காக தான், அவரே ஒரு சங்கடத்துக்கு ஆனாலும் பாராட்டுக்காக அல்ல, இந்த பாராட்டு மக்களுக்காக. திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உறுதியாக சொன்னதை செய்வார்கள், மக்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார்கள் என்பதற்கு அடையாளம். அடுத்த நண்பர்களை, இன்றைக்கு என்ன சூழல் தயவுசெய்து நினைத்து பாருங்கள். பார்ப்பனியம் இந்துத்துவா என்று கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது கொஞ்சம் அது பூசி, கொஞ்சம் கெல்ட்டு முலாம் பூசி அது மாதிரி வார்த்தை. பச்சையாகவே இந்துத்துவா என்பது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல பார்ப்பனியம் என்ற சொல்லை சொன்னால் இன்றைக்கு தலை கொழுத்து ஆடுகிறார். ஏதோ தங்களுக்கு ஒரு மிருகபலம் வந்துவிட்டது, வடக்கே வந்துவிட்டது என்று சொன்ன உடனே இங்கே இருக்கக்கூடியது அண்ணா பேரில கட்சியை வைத்து கொண்டு ஆட்சி வைத்து கொண்டிருக்கிறவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு எழுதி கொடுத்தவர்கள் உடனே அங்கு என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்போம் என்று கொள்கை. இங்கே இந்த கூட்டணியிலே அவர்கள் அங்கே இருக்கிற போது நடந்த நிகழ்ச்சியை சொன்னார்கள். வீரமணி பேச வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது முக்கியமல்ல என்று அன்றைக்கு காவல்துறையிடத்தில் அடித்து சொன்னார்கள் நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்களும் நம்முடைய தோழர்களும். கூட்டம் நடக்கணும், அதுதான் மிக முக்கியம் என்று தெளிவாக சொன்னார்கள். இது நடந்து கொண்டது. அதே நேரத்தில் அன்றைக்கு கூட்டணியிலே இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன சொன்னார்கள், உங்கள் கூட்டணியில் நீங்கள் மெஜாரிட்டி இடம் வைத்திருந்தாலும் உங்கள் கூட்டணிக்கு பெயர் இந்த பெயர் இருக்க முடியாது, நாங்கள் தான் தலைவர் என்று சொன்னார்கள். அதையும் ஏற்றுக்கொள்ளுகிறோம், நீங்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சர்வ அடிமைத்தனத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு நீட் தேர்வுக்கு இரட்டை வேடம். இன்றைக்கு கூட வழக்கு போடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் தும்மை விட்டு வாளை பிடிக்க வேண்டும், உங்கள் மூலமாக செய்தியாளர்கள் இருக்கிறார்கள் நண்பர்கள், அவர்கள் மூலமாக சொல்லுகிறோம் இந்த ஆட்சிக்கு ரொம்ப சுலபமானது.
எதிர்க்கட்சியினர் உட்பட, தளபதி ஸ்டாலின் அவர்கள் உட்பட, காங்கிரஸ் உட்பட, முஸ்லீம் லீக் உட்பட எல்லோரும் சேர்ந்து ஒரு மனதாக நிறைவேற்றிய இரண்டு மசோதாக்கள் எத்தனை காலம் அங்கே கிடந்தது? அந்த மசோதாக்கள் திருப்பி அனுப்பப்பட்டது ஏன்? நீங்கள் எத்தனை முறை அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறீர்கள்? அது வேண்டாம். கடைசியாக சிஏஏ என்று சொல்லக்கூடிய இந்த குடியுரிமை சட்டம் இருக்கிறதே, திருத்த சட்டம், அந்த திருத்த சட்டத்திற்கு அதிமுகவும் பாமகவும் போன்றவைகள் வாக்களிக்காமல் விட்டிருந்தால் நிறைவேற்றப்பட்டிருக்குமா? இந்தியா முழுவதும் இவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்குமா? டெல்லி மாணவர்கள் இப்படி தினசரி தாக்கப்படுவார்களா? இன்றைக்கு கூட காவல்துறை தடியடி என்று மாலையில் வரும்போது கூட பார்த்து விட்டு கண்டனத்துக்குரியதல்லவா? மாணவ உணர்வுகள், பல்கலைக்கழக மாணவ உணர்வுகளுக்கு இல்லாத அரசியல் தெளிவா? ஆகவே அவர்கள் அந்த உணர்வை காட்டுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப தெளிவானது, நீங்கள் அன்றைக்கு வாக்களிக்கும் போது முன்னால் நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு கொடுக்க வேண்டும். ஏற்கனவே நாடாளுமன்ற அந்த அமைப்பிலேயே தெளிவாகவே விலக்கு கோரக்கூடியது மாநில உரிமை, சமூக நீதிக்கு மாநில உரிமை என்று சொல்லுகிற போது, இன்றைக்கு நீங்கள் 10% இடஒதுக்கீடு, பொருளாதாரத்தில் இடஒதுக்கீடு என்று நேற்று வழக்கு வருகிற போது அங்கே தெளிவாக ஒரு நிலைப்பாடு. இன்றைக்கு நாம் அதற்கு போராடியதனுடைய விளைவும் முதல் அவர்கள் கொஞ்சம் அசைந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். மாநிலங்களே அதை முடிவு செய்து கொள்ளலாம் என்று இப்போது பந்து யாருடைய தோட்டத்தில் இருக்கிறது? மாநில அரசு. மாநில அரசுக்கு அந்த உரிமை இருக்கிறதுன்னு சொல்லும்போது நீட் தேர்வுக்கு அந்த அது பொருந்தாதா? தயவுசெய்து நினைத்து பார்க்க, எத்தனை அனிதாக்கள், எத்தனை எங்கள் பிள்ளைகள் எந்த அளவிற்கு அவர்கள் தனியே படித்து பாஸ் செய்திருக்கிறார்கள்! நீட் தேர்வு என்ன ஒழுக்கமானதா? சிறப்பாக நடந்ததா? ஊழல் இல்லாமல் நடந்ததா? கார்ப்பரேட்டுகளுடைய கொள்ளை இல்லாமல் நடந்ததா? எந்த நோக்கத்துக்காக நாங்கள் நீட் தேர்வை கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்களோ? வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் கேட்டால், இங்கே சொன்னார் எங்களுடைய துணைத்தலைவர் கவிஞர் கலிபூங்குன்றன், உச்ச நீதிமன்றத்தில் தவே என்ற ஒரு பார்ப்பன நீதிபதி வேண்டுமென்றே அவருக்கு இதுவரையில் உச்சநீதிமன்றத்துடைய வரலாற்றிலேயே அப்படிப்பட்ட முறை கிடையாது, சட்ட நடைமுறைக்கே விரோதம். ஒருவர் யார் ஒரு அமர்வில் தனித்த ஒரு கருத்தை சொல்லி முடித்து விடுகிறாரோ அந்த நீதிபதியே பிறகு அடுத்தபடியாக ஓய்வு பெற்று தலைமை நீதிபதி போன விற்பாடு இவர் வந்து உட்கார்ந்து கொண்டு இவர் ஒரு அமர்வை உருவாக்கி இவரே தலைவராக்கி அது செல்லும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தீர்ப்பே கோளாறான தீர்ப்பு. இதை தைரியமாக சொல்லுகிறோம். இதற்காக வழக்கு என்றால் இந்த பூச்சாண்டிக்கு நாங்கள் அஞ்சுவிடக்கூடியவர்கள் அல்ல, ஓடிவிடக்கூடியவர்கள் அல்ல. இதற்காக நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். நான் வழக்கறிஞரும் கூட, உங்களுக்கு தெரியும். எதற்காக இதை சொல்லுகிறோம்? எண்ணி பார்க்க வேண்டாங்க, கோளாறு, துவக்கமே கோளாறு. அதற்கு பிறகு தமிழிலே ஒரு கேள்வி, மொழிபெயர்ப்பு தமிழிலே ஒரு கேள்வி, தமிழ்நாட்டுக்கு ஒரு கேள்வி, குஜராத்துக்கு இன்னொரு கேள்வி, கேரளத்துக்கு இன்னொரு கேள்வி. பிறகு எந்த அளவுக்கு அசிங்கம், ஆபாசம், அருவறுப்பு என்று சொன்னால் ஆள் மாறாட்டம். இங்கே ஊடகவியலாளர்கள், செய்தியாளர்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள். இதுவரையில் எந்த தேர்தலாவது இவ்வளவு ஆள் மாறாட்டம், தொகை 50 மேற்பட்டவர்கள் ஆள் மாறாட்டம் என்றால் ஆளை பிடித்து கொடுப்பதற்கு கூட கார்ப்பரேட்காரன் தயாராக இருக்கிறார்கள். தேர்வு அவனே எழுதி கொள்வான். இவ்வளவு அசிங்கமான ஒரு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் பிள்ளைகள் படித்து, கிராம பிள்ளைகள் இதுவரையில் டாக்டராக வர முடியவில்லை. நீதி கட்சி காலத்தில் சமஸ்கிருதம் படித்தவன்தான் டாக்டராக முடியும், மனுவே போட முடியும் என்றிருந்தான். அதை நீக்கிய பெருமை பணக்கல் அரசர், தந்தை பெரியார் போன்றவர்கள் எடுத்த முயற்சி. எத்தனை மருத்துவர்களுக்கு இன்றைக்கு இது தெரியும், திராவிட இயக்கம் என்ன செய்ததுன்னு கேட்குறான். திராவிடர் கை இயக்கம் செய்ததுனால தான் முத்தன், முனிய, குப்பை, சுப்பை எல்லாம் எம்பிபிஎஸ், எம்எஸ். இன்றைக்கு கலைஞருடைய முயற்சியினால் தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகள் வேறு எந்த மாநிலத்திலும் அதிகமாக கிடையாது. அது மட்டுமல்ல, இன்னும் மருத்துவர்களை கேட்டால் உங்களுக்கு தெரியும், டாக்டர்களை கேட்டால் தெரியும், எம்எஸ், எம்சிஹெச்ன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ரெட்டை இலக்கியத்தில் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அவ்வளவு பெரிய வாய்ப்பு. ஆனால் அத்தனை இன்றைக்கு என்ன, கரையான் புற்றெடுக்க கருநாகம் குடிபுகுந்தது போல் யாரோ வந்து உட்காருவதா? அதற்கு நாம் பணம் கட்டுவதா?
எங்கள் பிள்ளைகளெல்லாம் இறந்து போவதா, தற்கொலை செய்து கொண்டு மாடுவதா? எனவே தான் நண்பர்களே, தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய இதற்காகவே ஒரு பிரச்சனை என்று வருகிறோம். இதை சொன்ன உடனே அரசாங்கத்திலே இப்போது சட்டமன்றத்தில் அவசரமாக நாங்கள் வழக்கு போடுகிறோம். வழக்கு ஏன் போட வேண்டும்? நீங்கள் தானே ஓட்டு போடுகிறீர்கள், நீங்கள் தானே தமிழ்நாட்டுடைய குரலை சொல்லுங்கள். நாங்கள் தமிழ்நாடு மக்களுடைய உணர்வை நாங்கள் காட்டுகிறோம். நீட்டுக்கு விதிவிலக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துவதற்கு அவருடைய கடமை அல்லவா? ரெண்டாவது, யார் விதைத்தது, யார் துவக்கியது? நான் இன்றைக்கு செய்தியாளர் நண்பர்கிட்ட காலையில் சொன்னேன், இந்த வாதமே தப்பான வாதம். ஏனென்று கேட்டால், காங்கிரஸ் செய்ததா இல்லையா, திமுக எதிர்த்து வழக்கு போட்டதா, இந்த தகவலெல்லாம் சொன்னது அப்புறம் இருக்கட்டும். ஆனால் அதுக்கு முன்னாலே நண்பர்களை ஒன்று செய்து கொள்ள வேண்டும். என்னன்னா, அதெல்லாம் விட்டுருங்க, அவங்க செய்ததாகவே வாதத்துக்கு வைத்து கொள்வோம். நீங்கள் சொல்கிறது அதுக்காக தானே ஏன் மாற்றுறாங்க அவங்கள? அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஜனநாயகத்தில் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க, அந்த வாதம் செல்லுபடியாகுமா? எதிர்கட்சியில் இருக்கிறவனை பார்த்து உன்னுடைய ஆட்சியில் நடந்தது என்று சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வாதமே ஜனநாயகத்திலே சரியில்லை, அதற்காகத்தான் மாற்றி உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் இப்போது கேள்வி என்ற முறையில் இருக்கிறது. என்ன சூழல் இப்போது, அவர்களுக்கு என்ன அவசரம்? மங்கி பாத், அவ்வளோதான். அது மட்டுமல்ல, தேர்தல் நேரத்தில் முதல் முதல்ல வரும்போது ஏமாந்தார்கள். இது மாதிரி பல இடங்களில் ஏமாந்தார்கள். எப்படி, அந்த குஜராத் மாடல் ஏதோ மோடி வித்தையிலேயே ரொம்ப மோடி வித்தை. அவர் வந்த உடனே பெரிய சத்தம் போடுவார், அதுக்கப்புறம் பேசுவார். தேர்தல் நேரத்தில் சொன்னேன், உடனே பார்த்து என்னென்னா வேகமாக ஒரு குரல் கொடுப்பார், எங்கே அப்படின்னு மிகப்பெரிய அளவிற்கு. அந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப மிக முக்கியம், ரெண்டு வார்த்தை. என்ன வார்த்தை? சப்கா சாத், சப்கா விகாஸ் அப்படிம்பார். எல்லாரும் அலண்டு போய் என்னடா அப்படின்னு பார்ப்பேன். உங்கள் சப்கா சாத்தும் சப்கா விசாத்தும் இன்னைக்கு என்ன நிலை? தினத்தந்தி பேப்பர். இது ஜனசக்தி இல்லை, இது முரசொலி அல்ல, விடுதலை அல்ல, தினத்தந்தி பேப்பர். இது கிட்டத்தட்ட ஆளுங்கட்சி யார் இருக்காங்களோ அவங்கள அனுசரித்தே எழுதக்கூடிய பத்திரிக்கை. ஆனால் இதனுடைய தலையங்க என்ன? இன்றைக்கு காலையே வந்தது, பொருளாதார வளர்ச்சி கடும் சரிவு, தெற்காசிய பொருளாதாரத்தில் திணறும் இந்தியா. இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அதைத்தான் நீங்கள் சொன்னார்கள். மிக இந்த இதுவரையில் இந்திய வரலாற்றில் ஜிடிபி என்று சொல்லக்கூடிய பொருளாதார வளர்ச்சி 4.5 அளவுக்கு கீழே போனது கிடையாது. இது மேலே ஏறுவதற்கு வழி இல்லை. இதற்கு முன்னால் இந்த ஊரில் ட்ரம்ப்புக்கு பதிலாக ஒருத்தர் இருக்கார், அந்த ஊரில் மோடிக்கு பதிலாக அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கார். அவர் அமெரிக்க மோடி, அவர் மிகப்பெரிய அளவுக்கு. அவர் ட்ரம்ப் என்ன பண்ணார், சண்டை போட்டார் அங்கே ஈராக்கு, அவங்களுக்கு ஆயுதங்கள் நடக்கணும். இப்போ அதனுடைய விளைவு என்ன? நம்ம ஊரில் டீசல் விலை, நம்ம ஊரில் பெட்ரோல், நம்ம ஊரில் பொருள்கள், இது அத்தனை இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு. அடுத்த கட்ட நண்பர்களே, மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. இங்கு விதை நெல்லையெல்லாம் கொண்டு வந்து விருந்து வைத்து கொண்டிருக்கிறார். விதை நெல்லை எடுத்து விருந்து வைத்தால் எந்த விவசாயியாவது அதுபோல இந்த நாட்டில் ஏர் இண்டியாவா முக்கியமாக ஏலம் போட்டு விற்க தயார் கிடையாது, வாங்க மாட்டேன் அவன் சொல்கிறான். அதை விட குறைச்சி கொடுக்குறோம். இப்போ அதுக்கு அடுத்த கட்டம் எங்கே வந்திருக்கிறார்கள்? 150 தனியார் ரயில் ஓடும். என்னையா கொடுமை, ரயிலை நாங்கள் தேசியமயமாக்க மாட்டோம், இதை சொல்லிக்கிட்டே தனியார் ரயில் ஓடும். 150 இதுவரையில் தனியார் ரயில் ஓடினது உண்டா? அப்போ இந்த நாட்டினுடைய அடிப்படையை எங்கே செய்கிறார்கள்? அது மாதிரி காமராஜர் போன்றவர்கள் அரும்பாடுபட்டு தமிழ்நாட்டில் திருச்சியில் கனரக தொழிற்சாலையை உருவாக்கி கொண்டு வந்தார்கள். நவரத்னங்கள் என்று சொல்லக்கூடிய நவரத்னா லாபத்தை ஏராளமாக தரக்கூடியது, அதை விற்க முயற்சிக்கிறார்கள். எல்லாம் விற்றுட்டு போகிறான், அதுதான் மிகப்பெரிய அளவிற்கு. அரும்பாடுபட்டு நேரு காலத்தில், மற்றவர்கள் காலத்தில் கட்டப்பட்டது அத்தனையும் பொதுத்துறை என்பது இருக்கிறத நாசமாகி தனியார் மயம். அம்பானிகள் கொடுத்திருக்கிறார்கள், அடானிகள் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் கார்ப்பரேட் ஆதிக்கம், இன்னொரு பக்கம் பார்ப்பனர் ஆதிக்கம். பார்ப்பனியம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அளவிற்கு ஆதாரங்கள். அது மட்டுமல்ல, நேரம் இல்லாத காரணத்தால் எந்த அளவிற்கு பார்ப்பனர்கள் துணிந்திருக்கிறார்கள் சொன்னால், துணிஞ்சு போய் சொல்கிறார். பொய் சொல்கிறதுக்கே நம்ம ரொம்ப பேருக்கு, வயதானவர்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு தெரியாது.
ஹரிச்சந்திரன் தான் பொய் சொல்லாதவன் புராண கதை. நம்முடைய கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் என்ன பண்ணார்னா, அது உண்மை இல்லைன்னு காட்டுறதுக்காக சந்திரஹரின்னு ஒரு படம் எடுத்தார். ரொம்ப பேருக்கு தெரியாது, ரொம்ப அப்போ வயசு கம்மியாக அது கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சந்திரஹரின்னு. ஹரிச்சந்திரனில் எப்படியாவது ஒரு பொய்யை அவன்கிட்ட சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறது கதையை மாற்றி, இந்த சந்திரஹரி எப்படியாவது ஒரு உண்மையாக அவன்கிட்ட வாங்கணும் அப்படின்னு பண்ணி அதில் தோல்வி அடைஞ்சிருவாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய மைய கருத்து. அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கு பார்ப்பனர்கள் எவ்வளவு துணிச்சலாகி சொல்கிறார் அப்படிங்கிறது உதாரணம், குஜராத் பிரதமர் மோடியினுடைய அவர் ஆண்டி குஜராத் மாடல். அதில் சபையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பேசுகிறார் பாருங்க, பிராமணர்களின் டிஎன்ஏ விசேஷமானது. இப்போ டிஎன்ஏ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, பிராமணர்களுடைய இரத்த பரிசோதனை பண்ணலாமான்னு எங்களை கேட்டாங்க, ஆரியமாவது திராவிடமாவது இரத்த பரிசோதனைன்னு. டிஎன்ஏ பிராமணர்களுடைய டிஎன்ஏ விசேஷமானது, இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியதே கூட ஒரு பிராமணர் தான், அம்பேத்காரே கிடையாது அப்படின்ட்டார். பாஜகவை சார்ந்த குஜராத் மாநில சபாநாயகர் ராஜேந்திர திரிவேதி கூறினார், அம்பேத்கர் ஒன்றுமே கிடையாது, பிராமணர்கள் நடத்த இதுதான் மெகா பிராமின் பிஸ்னஸ் சம்மிட், மெகா பிராமின் பிஸ்னஸ் சம்மிட், பிராமணர்களுடைய தொழில் அதிபருடைய உச்சக்கட்டம். அட பிரகஸ்பதிகளே, உங்கள் மனு தர்மப்படி பிராமண தொழில் நடத்தலாமா? பிச்சை எடுக்க வேண்டியதானே வேலை. உன் நுந்தி கருத்துப்படி அவன் எடுக்கலாமா? சங்கராச்சாரி புத்தகத்தை படிச்சுப்பார், மனு தர்மத்திலேருந்து தான் பிச்சை எடுக்கிறது தானே வேலை. அவன் போய் தொழில் நடத்தலாமா? தொழில் நடத்துகிறவனுக்கு பேர் தானே வைசியாது சத்திரியன், தனியாக அவன் போட்டுக்கு போகிறவன் சத்திரியன், தொழில் நடத்துகிறவன் வைசிய, நீ தானே பிரிச்ச. இவனுக்கு மட்டும் எல்லாம் செய்யலாம், ஆனால் சூத்திரன் மட்டும் படிக்கக்கூடாது. சூத்திரம் படிக்கக்கூடாது, சூத்திரச்சி படிக்கக்கூடாது. அதனால தான் நீட் தேர்வு, அதுக்கு தான் புதிய கல்விக் கொள்கை, அதுக்கு தான் நவீன மனு தர்மம். இதுதானே வரக்கூடிய அளவில் இருக்கிறது. இங்கே சொல்லுங்கள், பிராமணர் வர்த்தக உச்சி மாநாடு நடைபெற்றது, அதில் முதல்வர்கள் அவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு சொல்கிறார். மிகப்பெரிய அளவிற்கு பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு அவர் அரசியல் சட்டத்தை எழுதி வழங்கியவர் யார் தெரியுமா? அரசியலமைப்பின் முதல் வரவை பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு எழுதி வழங்கியவர் யார் தெரியுமா? எங்கள் பி என் ராவ் என்ற ஒரு பார்ப்பனர் எழுதினார். ஏற்கனவே பல பேர் எழுதி கொடுத்ததெல்லாம் தூக்கி போட்டுட்டு கடைசியாக எழுதுறதுக்கு தேவைப்பட்டது யார்னா, அம்பேத்கர் என்ற உலக மகா அறிஞர். ஆனால் அதையே அந்த வரலாற்றையே மாற்றி காட்டுறான். அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய அளவு சொல்லிவிட்டு இந்தியாவிலேயே சொல்கிறார், இதுவரையில் நோபல் பரிசுகளை பெற்ற 9 பேர்களில் 8 பேர் பிராமணர்கள். அண்மையில் பரிசு வென்ற அபித் பானர்ஜியும் கூட பிராமணர் தான். தில்லியில் நடைபெற்ற தீ விபத்தில் பிராமணர் தான். பிராமணர்களை வித்தியாசமான டிஎன்ஏக்கள் கொண்டவர்கள். அது உண்மை, வித்தியாசமான டிஎன்ஏ உனக்கு இருக்குன்னு சொல்லித்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ புத்தகமே வந்திருக்கு, என்ன தெரியுங்களா, அவர்கள் வெளியே இருந்து வந்தவர்களுங்கிறதுக்கு ஆதாரம் உண்டான்னு கேட்டான். வரலாறு இவனே மாற்றினான். ஆனால் இப்போ அந்த டிஎன்ஏ புதுசாக வந்ததில் வெளியே இருந்து வந்ததுதான்னு புத்தகத்தோடு எழுதி ஆராய்வோடு ஆராய்ச்சியோடு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஏன் கிளறினீர்கள்? மக்களை நாங்கள் பிரிக்கவில்லையே, நீங்கள் பிரிக்கிறீர்களே. திராவிட இயக்கம் பிரிக்கவில்லையே, மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும். உங்கள் கடவுள் மக்களை ஒன்றுபடுத்தவில்லை, உங்கள் மதம் ஒன்றுபடுத்தவில்லை, ஜாதி மரணாசிரம தர்மம் இதை தானே எடுத்து சொன்னார்கள். நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அதுதானே, இங்கே குடியுரிமை சட்டம் வெளியே வர்றான், வரும்போது அகதிகளாக வர்றவன் யாராக வந்தாலும் உள்ளே வர வேண்டும், அந்த நாட்டில் பாதிக்கப்பட்டவன் அது பிடிக்கலைன்னு அவதிப்பட்டான்னு வெளியே வர்றான். அதில் கிறிஸ்துவர் இருக்கலாம், சீக்கியர் இருக்கலாம், மற்ற இந்துக்கள் இருக்கலாம், அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது. அதே மாதிரி 17 மதத்தால் மக்களை பிரித்து அவர்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பது இருக்கிறதே, இது அவர்கள் ஏதோ திடீரென்று சொல்லிவிடவில்லை நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக இது அவர்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அவசர அவசரமான கொள்கை. ஒரு பக்கம் இந்த பொருளாதார சரிவு, பொருளாதார கீழிறக்கம், இதை பற்றி யாரும் நீங்கள் பேசக்கூடாது, நினைக்கக்கூடாது என்பதற்கு திசை திருப்பதற்காகத்தான் இது மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்கினால் உடனே இதை பற்றி நாம் விவாதம் செய்து கொண்டிருப்போம். மக்கள் கீழிறக்கம், நாட்டினுடைய பொருளாதார நிலைமை மோசமாவதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்று சொல்கிறார்.
அவர்கள் இந்த முறை வந்து மிருகபலத்தை பெற்ற உடனே இவர்களை போன்றவர்கள் தமிழ்நாட்டு எம்பிக்களால் தான் இன்றைக்கி கொஞ்சம் குரல் கேட்குது, ஜனநாயகத்தில் குரல் கேட்குது, இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. வந்த உடனே அவர்கள் சொன்னார்களே, பிரமாணம் எடுக்கும்போது அங்கேருந்து சொல்கிறான் என்னன்னா, ராமா ராமனுக்கு ஜே அப்படின்னு சொன்னார்கள். அவர்கள் ராமனுக்கு சொன்ன உடனே காங்கிரஸ் உறுப்பினரே ஆரம்பித்தார், பெரியார் வாழ்கன்னார், பெரியார் வாழ்க, தமிழ் வாழ்க, கலைஞர் வாழ்க, அம்பேத்கர் வாழ்க, திராவிடம் வாழ்க, மார்க்ஸ் வாழ்க, எல்லாம் சொன்னாங்க. உடனே அவன் கேட்டான், கிண்டலா யார், ராஜாவை பார்த்து மற்றவர்களை பார்த்து இவர்களை பார்த்து, ஹூஇஸ் யுவர் பெரியார்னார். இவர் திருப்பி கேட்டார், ஹூஇஸ் யுவர் ராமன், ரெண்டாவது யார் உங்கள் ராம பெரியார், வி ஹவ் சீன் பெரியார், வி ஹவ் டேக்கன் ஃபோட்டோகிராஃப் வித் பெரியார், பெரியார் வாஸ் எ லிவிங் லெஜண்ட், அண்ட் வேர் இஸ் யுவர் ராமா, வெதர் இஸ் த ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்னு கேட்டார். நீங்கள் வந்து சரித்திரத்தில் இருந்தானா அப்படின்னு கேட்டார். பதில் சொல்ல முடியல. இப்போ அவன் அலறத என்னண்டா, பாபா ராம்தேவிலேருந்து யாருக்கு சிம்ம சொப்பனம்னா பெரியாருங்கிற குரலை மாணவர்கள் பீகாரில் எடுத்தா, ஐயையோ நான் பெரியாரை பற்றியே பேசலை, சொல்ல வேண்டிய அளவிற்கு பெரியார் அங்கே உரியாராக இருக்கிறார். இதுவரையில் பெரியார் நம்மோடு இருந்தார், இப்போ பெரியார் உலகம் பூரா போயிருக்கார், குறிப்பாக வடநாட்டில் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய அளவுக்கு பெரியாரை பார்த்திருக்காதவர்கள் இப்போது படித்து கொண்டிருக்கிறார்கள், பெரியாரை இதுவரையில் ஏற்றிருக்காதவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாங்கள் கொஞ்சம் பின்னால் வந்துட்டோம் அப்படின்னு தோழர் சுப்பராயன் அவர்கள் சொன்னார்னா எங்களுக்கு வந்த கவலையே இல்லை, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, பெட்டர் லேட் தென் எவர் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. நீங்கள் எப்போ வரீங்கிறத, வந்தீங்கிறது தான் மிக முக்கியம், அது வருவீங்கிறது எங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். நாம் என்றா இருந்தாலும் ஒரே ரத்தம், ஒரே உணர்வு. கருப்பு சிகப்பு கொடி திராவிட இயக்கத்தினுடைய கொடியிலேயே வச்சுருக்கோம். அதுக்கு விளக்கம் சொன்னபோது என்ன சொன்னோம், மிக முக்கியமாக தெளிவாக சொன்னோம், பெரியார் சொன்னார், நாங்கள் சொல்லலை, அண்ணா சொன்னார், கலைஞர் சொன்னார், எல்லாரும் சொன்னார், கருப்பு பூரா மாறி எதாகணும், சிகப்பாகணும். அந்த காலகட்டத்தான் சிகப்பாக ஆகிட்டு இருக்கிறது. அந்த சிகப்பு பல நேரங்களே மண்டையை, மாணவர்களுடைய மண்டையை அடித்து தடியடியாலே சிந்துகின்ற ரத்தம் இருக்கிறத, அந்த ரத்தம் தெளித்தால் தெரித்தால் அந்த சிகப்பு வரும், அன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மிக முக்கியமானது, அந்த வாய்ப்பு. இதெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு செய்கிறார்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் திசை திருப்புவது மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா இந்து நாடு என்று ஆக்க வேண்டும். மோகன் பகத் சொல்கிறார், ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்கிறார், இந்தியாவில் வாழ்கிற அத்தனை பேரும் 135 கோடி மக்களும் இந்துக்கள். சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம், பதில் சொல்லுங்கள். நாங்கள் யாரையும் புண்படுத்தரல, அந்த தோழர்கள் எங்களுக்கு விரோதிகள் அல்ல, பாஜகவில் இருக்கிற தோழர்கள் உள்பட அவர்களும் எங்கள் சகோதரர்கள், நாளைக்கு மாறி இங்கே தான் வரணும். உங்களுடைய பிள்ளைகள் படிக்கணும்னா நாங்கள் தான் போராடணும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீட்டில் இடம் வேணும்னா நாங்கள் தான் போராடணும், உங்களுடைய படித்த பிள்ளைகளுக்கு உத்தியோகம் வரணும்னா திராவிட கழகமும் இந்த மாதிரி முற்போக்கணியும் திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த மேடையும் தான் போராட வேண்டும். அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொண்டு அந்த போதையில் இருந்து வெளியே வாருங்கள். இந்து நாடு என்று சொல்லுகிறீர்கள், தயவுசெய்து ஒரு கேள்வி கேட்குறோம், பதில் சொல்லுங்கள். தெரியாமல் கேட்குறோம், எங்களை திருத்துங்க, நாங்கள் மன்னிப்பு கேட்டு திருத்திக்கிறோம். ஆதாரம் காட்டினா ராமாயணத்தில் இந்து உண்டா, மனு தர்மத்தில் இந்துங்கிற வார்த்தை உண்டா, அதே மாதிரி உங்களுடைய வேதங்களில் எங்கேயாவது ஹிந்துங்கிற வார்த்தை இருக்கா, மனுஸ்மிருதியில் உண்டா, கீதையில் இருக்கா, தயவுசெய்து சொல்லுங்கள். இங்கே மனுஸ்மிருதி இருக்குது, இதில் இங்கே இருக்கக்கூடிய இந்த அசல் மனு தர்மம் இங்கே போட்டிருக்கோம், தயவுசெய்து சொல்லட்டும், போட்டிருக்கமே மனு தர்மத்தில் இருக்கிற அத்தனையும் இதில் எங்கேயாவது ஹிந்துங்கிற அந்த சொல், நீ ஹிந்து நாடு ஹிந்து நாடுன்னு சொல்கிற, நீ ஹிந்து நாடை உண்டாக்குறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் இந்து நாடை உண்டாக்கிட்டார், அதுக்கு பேர் கைலாயம்னு பேர் வச்சுருக்கார், கைலாயம்னு பேர் வச்சுருக்கார். அவர் நித்யானந்தா சுவாமி. இந்த நாட்டில் மீதி தொழில், திருப்பூரில் பாவம் தொழிலெல்லாம் நசிக்கிற நசிக்கப்படுகிறத நசிக்கிறதேன்னு கவலைப்பட்டாங்க. இவங்கள்லாம் முதல் போட்டு நசிக்கிறார்கள். நித்யானந்தா என்ன முதல் போட்டார், சாமியார்களுக்கு என்னையா முதல், இன்றைக்கு ஹைடெக் மிகப்பெரிய அளவுக்கு என்னைக்கு தீவை விலைக்கு வாங்குறாரு, நாட்டையே விலைக்கு வாங்குறார். நீங்கள் இந்து நாடை உருவாக்குறதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட இருந்தவர் ஓடி போய் உங்கள் உதவியோட, இல்லைன்னா எப்படி வேற போயிருக்க முடியும், அவர் இன்றைக்கு எங்கே இருக்கார்னு கண்டுபிடிக்க முடியலன்னு அவர் நல்ல பேர் வச்சுருக்கார், கைலாயம். அவர் சிவலீலைகள் பண்ணிகிட்ருக்கார், இப்போ ரொம்ப மிக முக்கியமாக நம்ம போலீஸ் சிவலீலைகள் தேடிக்கொண்டிருக்கிறது, அதுதான்
இந்த பூரா கிருஷ்ணலீலா முடிஞ்சது, இப்போ சிவலீலா நடந்துகிட்ருக்கு. அதுதான் ரொம்ப மிக முக்கியம். தாரகாவனத்து பத்தினிகள் 1000 பேர் தான், வேறு ஒன்றுமே இல்லை. பொள்ளாச்சி மாதிரி அதுக்கு முன்னோடி, வேறு ஒன்றுமே இல்லை. இதை தான் ஏன் நான் தனி கூட்டத்தில் நான் பேசுறதுக்கு உடனே தேர்தலுக்கு அதுக்கு சம்பந்தம் என்ன இருக்குது? சுப்பராயன் என்ன வேலை செய்வாருங்கிறது வரணுன்னா வரக்கூடாது என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் உங்களுக்கு எங்கேயாவது பலம் வந்ததா? நினைத்து பார்க்க வேண்டும். இவர்கள் எப்படி போனார்கள்? இன்றைக்கி ஐடிஐ சாமியார்கள்லாம் ஜெயிலுக்கு போயிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவுக்கு பத்திரிக்கையில் போடுறாங்க. தலைப்பு இது, மந்திரவாதி போல் தோன்றி தோன்றி மறையும் நித்யானந்தா, பிடிக்க திணறும் போலீஸ். இது திறல பாவம், அப்பாவி ஜெயன் மாணவன் தான் கிடைச்சானா? டெல்லி மாணவன் தான் கிடைச்சானா? தடியால் அடிக்கிறதுக்கு முகமூடி போட்டுக்கிட்டு போகிறீங்களாங்க, வெக்கமாக இல்லையா உங்களுக்கு? முகமூடி போட்டுக்கொண்டு நீங்கள் அந்த பிள்ளைகளை அடிக்கிறீர்களே, என்ன அர்த்தம்? தயவு செய்து நினைத்து பார்க்க வேண்டும். பகிரங்கமாக நண்பர்களே, நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இது ஆதாரத்தோடு சொல்கிறோம். நேற்று வந்த தமிழ் ஹிந்து ஏடு, ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற பத்திரிகைகள்னு சொல்கிறேன், இங்கே என்ன இருக்குது? ஜேஎன்யூ தாக்குதலுக்கு ஹிந்து அமைப்பு பொறுப்பேற்பு. ஏஎன்ஏ தாக்குதலுக்கு இந்து அமைப்பு பொறுப்பேற்பு. யார் அடித்தாங்க முகமூடி போட்டுக்கொண்டு என்று சொன்னால் அதற்கு தெளிவாக இதிலே சொல்லுகிறார்கள். மிக தெளிவாக நாங்கள் தான் அதை மிகப்பெரிய அதுக்கு சொல்லிவிட்டு இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம்னா நாங்கள் இந்து அமைப்பு என்று சொல்லி மிகப்பெரிய அளவிற்கு இந்த இதில் ரக்ஷா, இந்து ரக்ஷா தளம், இந்து ரக்ஷா தளம். எத்தனை பேர் கைது பண்ணியிருக்காங்க? இந்நேரம் கைது பண்ணியிருக்கோம். தலைநகர் யாரற்ற போலீஸ் இருக்கு? டெல்லியினுடைய போலீஸ் ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோல். அதை ஆம் ஆத்மி ஆட்சி இருந்தாலும் அவங்களுக்கு கூட அதை போலீஸ் மீது ஆதிக்க செலுத்தக்கூடியதில்லை. எதுக்காக சொல்கிற நண்பர்களே, இது அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? எனவே தான் பெரியாருடைய கொள்கை தேவை. எங்களுக்கு தனிப்பட்டவை யார் மீதும் வெறுப்பு கிடையாது. இந்த மதம் அவர்களுடைய இந்த கொள்கையை அவர்கள் ஆக்க வேண்டும் என்று சொல்லுவதனுடைய அடிப்படையே நண்பர்களே, எந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு இதை சொல்லுகிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள். கோல் வால்கர் அவர் தான் இந்த ஆட்சிக்கு அரசியல் குருநாதர், வழிகாட்டி. அதில் அவர் நமது இந்தியாவினுடைய தன்மை அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், தி நேஷன்ஹுட் அப்படின்னு. அதில் 5வது அத்தியாயத்தில் ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறது என்ன எழுதுகிறார், நல்ல கவனிங்க. குடியுரிமை சட்டம் என்பது எங்கிருந்து கிளம்பியது, அதுக்கு கரு எங்கிருந்து புறப்பட்டிருக்கிறது, உருவாகி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இதுதான். முஸ்லீம், நல்ல கவனிங்க, முஸ்லீம்களும் ஐரோப்பிய கிறிஸ்தவர்களும் இந்திய குடிமக்களாக இருக்க விரும்பினால் அவர்கள் தமது மத நம்பிக்கைகளை கைவிட்டுவிட்டு, அவர்கள் தங்கள் மத நம்பிக்கைகளை கைவிட்டுவிட்டு முழுமையான இந்துவாக மாறிவிட வேண்டும், முழுமையான இந்துவாக மாறிவிட வேண்டும். கோல் வால்கர், நான் சொல்லதில்ல, வி அவர் நேஷன்ஹுட் டிஃபைன் என்ற புத்தகத்தில் 5வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடியது. முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டில் நீங்கள் இந்துவாக மாறிவிட வேண்டும். அப்படி மாற மறுத்தால் என்ன? உடனே அடுத்த பதில் சொல்கிறார், மாற மறுத்தால் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டில் குடிமக்களுக்குரிய எந்த உரிமையும் கோராமல் வாழலாம். குடிமக்களாக இருக்க முடியாது. தே கெனாட் பி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. இதுதான் மிக முக்கியம். என்னைய இதுதான் இப்போ நடக்குது, இதுதான் பதிவேடு, இதுதான் என்னை கிளர்ச்சி. ஆகவே நண்பர்களே, தோலை உரித்து காட்டுவது எங்கள் வேலை, ஒப்பனைகளை கலைத்து காட்டுவது எங்கள் வேலை, உங்கள் முகமூடிகளை கிழித்து காட்டுவது, அகற்றி காட்டுவது எங்கள் வேலை. இளைஞர்களே, இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால், இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால், மனிதகுலம் தழைக்க வேண்டுமானால், மதவெறி நீங்கி மனிதநேயம் தழைக்க வேண்டும், சாதி வெறி ஒழிந்து சமத்துவம் தழைக்க வேண்டும், தீண்டாமை அழிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் நெருங்கக்கூடிய சகோதரத்தை வளர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. எனவே இந்த இயக்கங்கள் இன்றைக்கு பூச்சு காற்று போல தேவை. அங்கே டெல்லி மாசுபட்டிருக்கிறது, காற்றில் இருந்து அரசியல் வரையில், ஆனால் இங்கு தான் கொஞ்சம் சுவாசிப்பதற்கு இருக்கிறது. எனவே நீங்கள் நல்ல காற்று இங்கே கிடைக்கிறது. பெரியாரை வாசிக்காதீர்கள், பெரியாரை சுவாசியுங்கள், பெரியாரை சுவாசியுங்கள்.
பெரியாரை சுவாசியுங்கள். நன்றி, வணக்கம்.